அன்பு நேயர்களே, சிருஷ்டி நேயர்களே, உங்கள் அன்பு வணக்கங்கள். எனது அன்பு வணக்கங்கள். அதீத சித்தர் சித்த மருத்துவம் என்ற பகுதியில் இந்த வாரம் மனநோயை பற்றி பேசுவோம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொன்னான் திருமூலன். அந்த உரையுடன் தொடங்குகிறோம். மனமது செம்மையாவறதற்கு மந்திரம் நாம் மனம் திறமாக வேண்டும். அதற்கு மருந்து இருக்கிறதா என்று சித்த மருத்துவர்கள் எல்லோரும் கேட்கக்கூடிய நிலையிலே இன்று இருக்கிறார்கள். வாழுழுவை அரிசியோ அல்லது வல்லாரையோ பயன்படுத்தும் பொழுது மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். அப்போ பிபி வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எவ்வளவோ மூலிகைகள் நம் சித்தர்கள் வழியிலே நின்று சொல்லி உள்ளார்கள். இப்போ பயம் எப்படி போக்கும்? பயத்தினுடைய தன்மை எத்தனை வகையாக இருக்கிறது? படபடப்பு, ஏதாவது ஒரு சிறு விஷயங்களை வெளியிலிருந்து உள் நுழையும் பொழுது மனம் தாக்கப்படுகிறது இல்லை, வயிறு தாக்கப்படுகிறது. லாடஸ்தானம் தாக்கப்படும் பொழுது ஐயோ என்று வயிறு தீப்பற்றி எரிகிற சூழ்நிலை உண்டாகிறது. இதைத்தான் பித்தவாதம் என்று சொன்னான். அன்று அதை புரிந்து கொள்ளாமல் இன்றிருக்கின்ற காலகட்டத்தில் தலையில் பாதிக்கப்பட்டது என்று தலையில் இருக்கின்ற அதிர்ச்சி அதிர்வலைகள் இஜிஜி என்ற கருவியை கொண்டு அளந்து தலைதான் பாதிக்கப்பட்டது என்று பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி அவனுடைய மன அழுத்தத்திற்கான மருந்தை கொடுக்கும் பொழுது அவன் தூக்கத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றான். அது அவனுடைய வாழ்க்கை ஆதாரமாகிய இல்லற வாழ்க்கையோ அல்லது உலகத்துடைய நடப்பு வாழ்க்கையிலிருந்து அவன் விடுபட்டு தனிமைப்படுத்தப்படுகிறான். இதிலிருந்து விடுபட நம்மளிடம் மருந்து இருக்கின்றதா? ஒரு 6 மாத காலங்கள் மருந்து சாப்பிடும் பொழுது அதிலிருந்து விளக்க எடுக்கப்பட்டு என்ன மருந்துன்னு கூட கேட்கலாம். ஒரு உதாரணமாக முத்துங்கிறது கால்சியம். அதை அந்த வயிறை சரி செய்ய மருந்து பல நாட்கள் கொடுக்கப்பட்டால் அவன் அந்த லாடஸ்தானத்திலிருந்து விடுபட்டு அந்த பதட்டம் நீங்கி நோய் நீங்கி நன்றாக இருப்பான். இதுபோல பணம் இல்லை, வருவாய்க்கு மீறிய செலவு இருந்து கொண்டிருக்கிறது, அப்படி என்பதை சரி பண்ணுவதற்கு கூட இவனுக்கு நல்ல வாய்ப்பு உள்ள மருந்துக்கள் இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்க போதை வஸ்துக்களை சரி செய்ய, போதை வஸ்துக்களிலிருந்து அடிமையிலிருந்து மீன்பட என்ன மருந்து இருக்கு? அகத்திக்கீரை ஒன்றே போதும். அகத்தியை அழித்தால் புறத்தி தானே ஓடி போகும். அப்படிப்பட்ட நிலைமையை ஒவ்வொரு பொருளுக்கும் கொண்டு போகலாம். குபேர சம்பத்து கிடைக்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுவான். சொர்க்கம் நிச்சயித்துப்பட்டால் அவனுக்கு வாழ்வாதாரம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். குபேர சம்பத்து கிடைக்கும். ஆழமரம் என்பது ஆள்போல் தடைத்து சொல்லுவான். ஆள்போல் தடைத்து வளர்வதற்கு அவன் சாப்பிட்டால் அரச மரத்துடைய வித்துகளை ஆழமரத்து வித்துகளோடு சாப்பிடும் பொழுது அத்தியும் சேர்த்து சாப்பிடும் பொழுது இவனுக்கு அகத்தி உண்டாகி இல்லற இன்பம் ஆழமரமோல் தடைத்து ஓங்கி அரசனும் போல அவன் குபேர சம்பத்து பெறுவான். இதையெல்லாம் நாங்கள் குபேரா என்ற மருந்தோடு சேர்த்து கொடுக்கப்படும் பொழுது தங்களுக்கு நல்ல பாக்கியங்களும் நல்ல வாழ்வு ஆதாரங்களும் கொடுக்கப்படும். வியாபாரம் விருத்திக்காக கேட்பார்கள், மருந்து இருக்கிறதா? மருந்து இருக்கிறது, வாருங்கள். திருப்தியோடு உங்களை நாடலாம். அணுகினால் திருப்தியோடு நீங்கள் வாழ்க்கை செம்மையாக வாழ முடியும் என்பதை கூறிக்கொண்டு மனநோயிலிருந்து விடுபடவும் வாருங்கள். நல்ல மருந்துக்களோடு, பல 1000 வேண்டாம், சில 1000கள் இருந்தாலே போதும்.
உங்கள் குடும்ப வாழ்க்கையில் முன்னேறவும் நல்ல வழிகாட்டவும் இந்த மூலிகை மருந்துகளே நல்ல உதாரணமாக அமையும். பயம் என்றது பார்த்தோம், பயத்தின் காரணமாக அட்நீரல் சுரப்பி தான் சுரக்கிறது. அது எங்கே லாடஸ்தானத்தை பற்றி பார்த்தோம், அது எங்கு கொண்டு ஆகாயமாகிய மூளையை தாக்கிறது. ஆகாயத்தை மூளையை தாக்கும் பொழுது அங்கு மன அழுத்தம் ஏற்பட்டு பிப்டேஷன் ஏற்பட்டு இவன் எதற்கெடுத்தாலும் படபடப்பாக நடுங்கு கொண்டிருப்பான். ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுதோ அல்லது எந்த ஒரு காரியங்கள் திரும்பி பண்ணும் பொழுது அவனுக்கு தன்னை அறியாமல் மலம் கழிக்க வேண்டுமென்றோ அல்லது சிறுநீர் உபாதையோ ஏற்படக்கூடிய தன்மை உண்டு. இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு மருந்து இருக்கிறது. அதுபோல் அடுத்ததாக அதற்கு முத்து முத்து சிப்பி. ஏனென்றால் அந்த மனோலயம் சரியாக்க அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உடல் அழுத்தத்தையும் மனோசக்தியாகிய மூளையை தாக்கக்கூடிய வன்மையையும் சரி செய்ய முத்து முத்து சிப்பியை பயன்படுத்தினோம். அடுத்ததாக இவனுக்கு குபேர சம்பத்து தேவை என்று எல்லாரும் அல்லாயிட்டார். இறைவன் சொன்னான், ராமராஜ்யம் என்று சொன்னான். அந்த ராமராஜ்யம் நிலவ வேண்டும் இல்லையா? இவன் எப்படி வாழ்கிறான்? கற்பனையில் நாளைய நிகழ்வுகளை எண்ணி குதறிக்கொண்டிருக்கிறானே தவிர, இல்லை போன நிலைமையை கடந்து போன நாட்களை எண்ணி மருகிட்டு வாழ்கிறானே தவிர, நிகழ்காலத்தில் எவனும் வாழவில்லை. நிகழ்காலத்தில் வாழ்ந்து இவன் ராமராஜ்யம் பெறுவதற்கும் குபேர சம்பத்து பெறுவதற்கும் மருந்துக்கள் இருக்கின்றது. தேவை உள்ளவர்கள் வந்து பலன் பெறலாம். இதால் இவன் குபேர சம்பத்து பெறுவானா? பெறுவான். தங்க உரம் என்ற மருந்து இருக்குது. அந்த மருந்தை சாப்பிட்டு வரும்பொழுது அவனுக்கு சில பத்தியங்கள் கொடுக்கப்பட்டு சாப்பிட்டு வரும் காலங்கள் நல்ல திடகாத்திரமாக நல்ல விதமான குபேர சம்பத்து அவனுக்கு கிடைக்கும். இது சித்தர்கள் கூறியுள்ளார்கள். அதை தெரியாமல் நாம் எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டு இருக்கிறோமே தவிர கடந்த காலையோ வருங்காலத்தையோ எண்ணி மருங்கி கொண்டு இருக்கிறோம். நிகழ்காலத்தில் வாழவில்லை. அதை வாழ செம்மையாக வாழ கற்றுக்கொண்டாலே நல்ல வாழ்க்கையும் குபேர சம்பத்தும் நல்ல நிலைமையில் உள்ள அதற்கு ஒரு உதாரணம் என்றால் சொல்கிறேன். ஒரு முதல் எபிசோடில் பார்த்த ஒரு முஸ்லீமுடைய மகன் அரபு கண்ட்ரியில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது மன உளைச்சல் தாங்க முடியாமல் தன்னுடைய பிழைப்பை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில் வந்து என்னிடம் சொல்லி அழுதார்கள், கவலைப்படாதேம்மா, உங்களுக்கு கொடுக்கிறேன், அந்த மனோலய சக்தியை அவனை எண்ணப்பட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்கள், அந்த ஆகாச சக்தியானது அந்த காந்த மின்காந்த அலைகள் மூலமாக அவனை சென்று அடைந்து நல்ல நிலைமையில் இருப்பான் என்று சொன்னினேன். நேற்று வரை அதை செய்தார்கள். இன்று நல்ல வேலை கிடைத்தது, நல்ல சம்பளத்தோடு அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றான். ஒரு சந்தோஷமான செய்தியும் இன்று காலையில் எனக்கு சொன்னார்கள். அதுபோலவே அவர்களுடைய மருமகள் அடிக்கடி டென்ஷனாகி தற்கொலை முயற்சிக்கு கூட போனார்கள். அதை சரி செய்ய மருந்து அனுப்பப்பட்டு இப்போ அவர்கள் இருவரும் இல்லறம் சுபிட்சமாகவும் நன்றாகவும் சந்தோஷமாகவும் போய்கொண்டிருக்கிறது. இதுபோல பல விஷயங்கள் பல பின்பதிவுகளில் உங்களுக்கு அதை பற்றி சற்று அவர்கள் மூலியமாக விளக்க உள்ளோம். கண்டு கழியுங்கள், பயனும் பெறுங்கள். உங்கள் எல்லோருக்கும் இந்த நன்றி.